ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சென்னை நப்சி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபஸ்ட்டு ஃபாரின் சேனிங் அனவுன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க ஸோ யார் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சுருக்கும் இன்னத்துக்கு வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க ஹாய் ஹாய் ப்ரோ இனஸ் ஃபீக் அதுதான் பார்த்தீங்கன்னா அவரோட பேர் நான் கரெக்டாக ப்ரனோஸ் மன்னன தெரில நான் இப்போ தான் கற்றுக்கிட்டுருக்கேன் அவரோட பேக்கு வாட் இஸ் யுவர் ஓப்பன் நல்ல தான் ப்ரோ நல்ல ஒரு சென்டர் பேக் தான் சைன் பண்ணியிருக்காங்க முக்கியமாக பார்க்க வேண்டியது அவரோட ஹைட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி ஆறு இன்ச்சு இருக்காரு ஹைட்டு கிட்டத்த இப்போ ரீசெண்டாக ஜம்ஷட்பூர் சைன் பண்ணாங்களே ஸ்டீஃபன் ஈஸியா அப்படிங்கிற பிளேயர் ஸோ அவரோட ஹைட்டு ஈக்குவல் தான் இவர் ஹைட்டும் என்ன இவர் வந்து பொனிசியா நாட்டை சேர்ந்தவர் பொனிசியா எந்த நாடாக கேட்டிங்கன்னா நம்ம பியானச்சுருக்கார்ல ஸோ அவரோட நாடு தான் அந்த பொனிசியா ஸோ ஈஸ்டர்ன் யூரோப்பு தான் நம்ம நினச்ச மாதிரியே அங்கேருந்து தான் வாங்கியிருக்காங்க ஈஸ்டர்ன் யூரோப்லேருந்து தான் ஸோ எலிசாபியோட ஹைட்டு நீங்கள் எலிசாபியா எவ்வளோ ஹைட்டுன்னு உங்களுக்கே தெரியும் அவரோட ஒரு பத்து சென்டிமீட்டர் அதிகம் வச்சுங்களேன் ஸோ அந்த அளவுக்கு இருக்கார் ரொம்ப ரைட்டான பிளேயர் தான் வாங்கியிருக்காங்க இந்த வீக் இன்னும் டூ சைனிங்ஸ் இருக்குது இந்த இந்த வீக் எதிர் பார்க்கலாம் ப்ரோ இன்னொரு சைனிங் கூட எதிர்பாகலாம் நம்ம எலிசாபியாவோட ஒரு பத்து சென்டிமீட்டர் எலிசாபியாவே வைட்டு அவரும் நல்ல ஏர் கண்ட்ரோல் பண்ணுவார் ஸோ இவரும் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அவரோட பெஸ்ட்டை கொடுப்பாரு நம்ம எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி அனவுஸ்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லி அன்எக்பெக்டட தான் இன்னைக்கு அவுன்ஸ்மெண்ட் அங்குறது சிங் ஹைட்டா இருக்கும் ப்ரோ ஏன்னா அவரும் ஹைட்டு தான் நீங்கள் எலிசாபியா ஹைட்டும் இவரு அவரோட ஒரு கொஞ்சம் ஹைட் அதிகம்னு வச்சிங்களா கோயான் விட ஹைட்டா ஆமாம் ப்ரோ கோயான் கோயானோட ஹைட்டு தான் ரொம்ப ஹைட்டு கிடையாது ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி சென்டிமெண்டர்ஸுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும் கோயானும் எலிசாபியும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருப்பாங்க ஆனால் எலிசாபியாவோ கூட கோயான் கொஞ்சம் பெட்டராக மாதிரி இருக்கும் ஹேர்பால்லேயும் சரி சரி இவர் இவர் அது அந்த பிளேஸு பக்கவரில் பிளேஸ்மெண்ட் பண்ணுறது ஒரு வருஷம் தான் ப்ரோ நம்ம சீசன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் அது வெப்சைட்டில் போய் பார்த்தாலே தெரியும் கொடுத்துருக்காங்க கான்ட்ராக்ட்டு இது நிறைய பேர் கேட்டிங்க அந்த இதுலேயே எத்தனை வருஷம் ப்ரோ கான்ட்ராக்ட்னு சொல்லி ஒரு தான் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க பரவாயில்ல சைன் பண்ணதே பெரிய விஷயம் இவர் சீசன் நல்லா பண்ணார்னா நம்ம கண்டிப்பாக ரிட்டெயின் பண்ணுவோம் இப்போ எப்படி எழுதி போய் ரிட்டெயின் பண்ணுவோம் அதே மாதிரி தான் ஃபிசிக் எப்படி நல்லா இருக்குது ப்ரோ ஃபிசிக் நல்லா இருக்குது ஹைட்டு அப்புறம் அவரோட பிளேய்கள் இப்போ தான் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அதனால் தான் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு லைவ் வரத்துக்கு வீடியோஸ்லாம் பார்த்து தான் வந்தேன் உண்மையிலே வேறு லெவல் பண்ணுறாரு அந்த அவர் வந்து ஹேர்பால் ஏர்பாலை கண்ட்ரோல் பண்ணுறதை விடலேயே நல்லாவே கிளியர் பண்ணுறது அவர் இப்போ சாதாரணமாக ஒரு டிஃபெண்டர் பார்த்தீங்கன்னா பால் வந்தாலே க்ளியர் பண்ணுவாங்க இவர் என்ன மாதிரினா பக்கத்தில் யாராவது பிளேயர் இருந்தாங்கன்னா டக்குன்னு அவர் பாஸ் பண்ணி விட்றாரு அது டைம் அதுக்கு டேஞ்சர் கூட ஆகலாம் இருந்தாலும் அந்த மாதிரி பண்ணுறது அவரு ஸோ கோச் கொஞ்சம் அந்த இதெல்லாம் பண்ணாங்கன்னா உண்மையிலே நல்ல பிளேயர் தான் வரும் ஏஜ் முப்பதாவது இருக்குது ஆனால் நம்ம ரொம்ப ஏஜ் பிளேயர்னு சொல்ல முடியாது ஏன்னா எலிசாபேக்கும் அதே ஏஜி தான் ஆகுது கேப்டன்சி ஒரு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா கேப்டன்சி அப்படிங்கிறது எலிசாபே தான் பண்ணுவார் ஸோ ஈ கேன் ஸ்கோர் ஆமாம் ஒரு கோல்ஸும் ஸ்கோர் பண்ணார் ப்ரோ ஏன்னா ஹைட் இருக்கிறதுனால நம்மளுக்கு செட் ஃபீஸோ இல்லை ஒரு கார்னரோ கிடச்சிச்சின்னா நம்ம கண்டிப்பாக கோல்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது மைல் சென் மாதிரி வச்சிங்களா மைல் சென் நம்ம இந்த மாதிரி கோல்ஸ்லாம் ஸ்கோர் பண்ணார் சொல்லி உங்களுக்கே தெரியும் செட் ஃபீஸில் ஃபைனலில் ரெண்டு கோல் அடிச்சிருப்பார் ஸோ அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் இவர்கிட்ட இல்லை ப்ரோ எலிசாவியா ஏஜாமா ப்ரோ அலிசாவியா ஏஜி தூ கேப் கொடுப்பாங்க நல்ல பிளேயர் தான் பிளேயர் தான் ப்ரோ நல்ல பக்காவான பிளேயர் தான் சைன் பண்ணியிருக்காங்க ஏன் தார் வந்து சவுத் சவுதி அரேபியாவில் விளாண்ட்ருக்கார் ஏசியாலையும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இது மார்க்கெட்டாலையும் பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் இருக்கும்போது நிறையாவே இருந்துச்சு ஃபாட்டி த்ரீ ஃபார்ட்டி சிக்ஸ் மில்லியன் இன் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் கம்மியாக இருந்தே சொல்லலாம் மட்டுடா ஃபால் விட நல்ல பிளேயரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல பிளேயர் தான் ஏன்னா மட்டுடா ஃபால் அப்புறம் இப்போ ஸ்டீஃபன் ஈஜே அந்த மாதிரி பிளேயர்ஸ் கூட நம்ம கண்டிப்பாக கம்பெனி தான் வரும் டிஃபெண்டராக ஸ்ட்ரைக்கரா டிஃபெண்டர் ப்ரோ சென்டர் பேக் நேஷனாலிட்டி வந்து பொனிசா நான் பேர் தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம பியானஹ் இருக்கார்ல இப்போ பாஸ்வனா சைன் பண்ணாங்களே பியான்ஹ் ஸோ அவரோட நாடு தான் இது பொனிசியா ஸோ அந்த நாட்டில் தான் வாங்கியிருக்காங்க தேர்ஸ்டே அனௌன்ஸ்மெண்ட் இருக்குமா இருக்கும் ப்ரோ ப்ரோ பிரஸ் விளையாடலாம் வாங்க இப்போ இல்லை ப்ரோ நான் அப்புறம் நேம் எனிஸ் சிப்போவிக் அதுதான் பார்த்தீங்கன்னா இவர் பேர் அது எனக்கே வாயில் நுழைய மாட்டேங்குது ப்ரோ பிளேயர் நேம் பிளேயர் நேம் டைட்டிலே போட்டு ப்ரோ சொல்லணும்னா எனிஸ் சிப்போவிக் அதுதான் பார்த்தீங்கன்னா இவர் பேர் புனிஜியா நாட்டை சேர்ந்தவர் அவர் ஏஜென்ட் யார் ப்ரோ அது தெரியல ப்ரோ அதை பார்க்கல சருண் எல் கேரளா பேஷஸ் என்ன ப்ரோ கேரளா பேஷஸ் ட்ரைனிங் கன் ப்ரோ ட்ரைனிங் கன்ஃபார்ம் தான் ப்ரோ நீங்கள் போய் நம்ம சென்னஸ் வெப்சைட்டில் செக் பண்ணாலும் இருக்கும் ஆஃபீஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட்டில் போய் பார்த்தாலும் போட்டிருக்கோம் சைனிங் வந்து கன்ஃபார்ம் தான் ஆஃபிஷியல் தான் வெப்சைட்டில் செக் பண்ணாலிருக்கும் ப்ரோ இவான் அடை விட நல்ல ப்ளேயராக அது தெரில ப்ரோ நம்மளால் அது சொல்ல முடியாது ஏன்னா இப்போ ரெண்டு பேருமே ஐஎஸ்எலுக்கு புதுசு ஆனால் ஏஷியாவுக்கு வந்து ஆல்ரெடி விளாண்டுருந்தாரு என் இஸ் சிப்போவிக் ஸோ அதனால் நம்ம ஏஷியா அந்த கண்டிஷன் தெரியும் அவருக்கு அவ்வளோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ரோஹன் ஆனதாகி ப்ரோ நெக்ஸ்ட்டு சைனிங் நம்பர் நைனா இருக்கலாம் ப்ரோ நெக்ஸ்ட்டு ஜி ஃபார்வேர்டு தான் ஏன்னா இப்போதைக்கு ஃபார்வேர்டு அனாலிசிஸ் தான் இருக்காங்க நிறைய பேர் அதனால அடுத்தது ஃபார்வேர்டு தான் பண்ணுவாங்க டிஃபென்ஸ் இப்போதைக்கு சென்டர் பேக் ஃபுல்லாகிடுச்சு இப்போ எலிசாபியாவும் இவர் தான் சென்டர் பேக் எடுத்துப்பாங்க கேப்டன்சி வந்து எலிசாபியா தான் பண்ணுவார் நம்ம எதிர்பார்த்தது இவர் எலிசாபியாவோட கொஞ்சம் ஒரு முப்பத்து வயசு இருந்துச்சுன்னா இவரை போட்டிருப்பாங்க ஆனால் இவர் கொஞ்சம் ஏஜ் கம்மி தான் எலிசாபியா கேப்டன்ஸி போடுவாங்க சொல்கிறேன் ஈஸ்ட் ஆல் தென் மட்டூடாஃப் ஆல் ப்ரோ ஆமாம் ப்ரோ மார்க்கெட் வேல்யூ மார்க்கெட் வேல்யூ வந்து எயிட் பாயிண்ட் அது இருக்கும் அது சண்டை நான் அவர் வர ஃபேன்சியில் ப்ரோ அவர் ஆல்ரெடி ஹைதராபாத்திலேருந்து சைன் பண்ணிட்டாங்க இவங்க ஒன் இயர் தான் ஆமாம் ஒன் இயர் தான் கான்ட்ராக்டு வெப்சைட்டில் இப்போ தான் பார்த்தேன் ஒன் இயர் தான் போட்டுருக்காங்க நம்ம இதுக்கு பார்த்தா தான் ஏன்னா டஃபில் க்ரோலாக இருக்கும் ஒன் இயர் தான் போட்டுக்காங்க நம்ம பொதுவாக ஃபாரின் பிளேஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் கான்ட்ராக்ட் கொடுப்போம் வால்ஸ்கிஸ் இவை பார்த்து பயப்படணும் கண்டிப்பாக பயப்படுவார் ப்ரோ செம்ம ஹைட்டு இவர் நம்ம எலிசாபியோட ஹைட்டு வச்சிங்களேன் இனியும் அப்டேட் தான் உக் பேட்சே உக் பேச்சு மும்பையில் இப்போ டாக்ஸ் இருக்க தான் பேசிட்டாங்க ப்ரோ ஆனால் கிளப் சைட்லேருந்து நான் பண்ணல ஆனால் கேரளாவில் இல்லை கேரளாலேருந்து அஃபிஷியலாக அவர் வெளியே வந்துட்டார் ஸோ நம்ம இன்னும் வந்து நாலு ஃபாரின் ட்ரெயினிங் பண்ணுவோம் கோட்டா பிளேயர் வேற வாங்கணும் ஸ்ட்ரைக்கர் ரைட் விங் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டு கோல் கூட வாங்கினா வாங்கினா பேசிகிட்டு இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதில் யார் வந்து ஏஷியன் கோட்டாவில் வருவா அப்படிங்கிறது நமக்கு இப்போதைக்கு பார்த்திங்கன்னா டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டு தான் சொல்கிறாங்க டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டு அப்படி இல்லைனா வந்து ரைட் விங் இந்த ரெண்டு பஸ்ஸில் தான் ஏஷியன் கோட்டா பிளேஸ் வருவதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி வேறு எங்கேயும் இல்லை லோகநாதன் எம் ஆய் ப்ரோ சம பிள்ளை ராமபுரம் ஆமாம் ப்ரோ ஹவு மெனி சைனிங்ஸ் மேக்ஸிமம் ரூ நம்ம வந்து இருபத்தஞ்சி பிளேயர் தான் கொண்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம சென்னை செஞ்சு சொல்லிட்டாங்க அதனால் நம்ம டீமில் இருபத்தஞ்சி பேர் தான் இருக்க போகிறாங்க அதில் இப்போதைக்கு நம்ம இருபத்தோரு பிளேயர் வந்து கண்டம் பண்ணிட்டோம் இன்னும் வந்து நாலு பிளேயர் தான் பாக்கி அந்த நாலு பிளேயரும் ஃபாரின் பிளேயர்ஸாக தான் இருப்பாங்க அதுதான் எதிர்பார்க்குறோம் நம்ம பார்க்கலாம் அதில் ஒரு ஏஷியன் கோட்டா பிளேயர் வரை நம்ம சைன் பண்ணும் அது மேபி இந்த வாரம் இல்லை வர வரக்கூடிய வாரங்கள்லாம் நம்ம கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணுவோம் ஏன் இன்றைக்கே ஆனஸ் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி யாருமே எக்ஸ்பெக்ட் இல்லை ஒரு பத்து மணிக்கு மேலே தான் வந்து ஒரு சில நியூஸ்லாம் கிடச்சிது அதுக்கப்புறம் அனர்ஸ்வே பண்ணிட்டாங்க டாலஸ்ட் ஐஎஸ்எல் பிளேயர் ஆமாம் ப்ரோ இப்போதைக்கு ஐஎஸ்எல் டாலஸ்ட் பிளேயர்னால் தான் ஸ்டீஃபன் ஈஸியாக விட ஐட்டம் வந்துருக்காங்க நம்ம அவரே பார்த்திங்கன்னா பயந்துருந்தோம் என்னடா இந்த மாதிரி பிளேயர் வாங்கியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஆனால் இப்போ அவரே மிஞ்சுற அளவுக்கு ஒரு பிளேயர் நம்ம டீமுக்கு வந்துருக்காரு கண்டிப்பாக நம்ம பீஸ் கோல்லாம் அது சீசன் எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேன் எப்படி சீசன் ஃபோரில் அடித்தோமோ அதே மாதிரி சீசன் நடிப்போம் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் இஸ் லெஃப்டட் அப்ளோ ரைட் ஃபுட் தான் ப்ரோ நான் பார்க்கும்போது ஃபுட்டில் தான் நிறையா இது பண்ணார் கிளியரன்ஸ்லாம் நான் வீடியோஸில் பார்த்து இப்போ தான் பார்த்துருந்தேன் ரைட் ஃபுட்டில் தான் அதிகமான கிளியரன்ஸ்லாம் பண்ணார் ப்ரோ வாட் இஸ் மீன் பை அன்க்ளோஸ்டு ஃபீ அன்க்ளோஸ்டுனா இந்த தெ தெ ப்ரோ எனக்கு அன்க்ளோஸு ஃபியா இந்த மறைச்சிருப்பாங்க நினைக்கிறேன் எவ்வளோ காசு வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரைட் ஃபுட்டாட் ஆமாம் ரைட் ஃபுட்டாட்டு தான் எலிசாபியோட ஆமாம் ப்ரோ எலிசாஃபியோடு ஆகிட்டு தான் செம்ம கிளியராக வந்து பண்ணிணார் இப்போ நான் ஒரு ஒரு சில வீடியோஸ் பார்த்ததுனால தான் லைவ் வர்றதுக்கு லேட்டாகிடுச்சு நல்லா தான் பண்ணார் நல்ல பிளேயர் தான் சைன் பண்ணியிருக்கோம் பண்ணியிருக்கோம் கம் சைனிங் தான் பண்ணிருக்கோம் ப்ரோ பிராண்ட் அண்ட் டிமான் சைன் பண்ண போகிறாங்களா ஆமாம் ப்ரோ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நம்ம ஏடிகே சைட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணல அதாவது ஆப்போனன்ட் சைட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பைசைக்கிள் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காரு ப்ரோ ப்ரோ நான் சிம்பிளாக சொல்லணும்னா அளவுக்கு நான் ப்ரோ இருப்போர் எஃபிஷியன்சி சரினா நம்ம டீமுக்கு என்ன பண்ணாரோ அது இவர் கண்டிப்பாக பண்ணுவார் டேக்கிள்ஸாக இருக்கட்டும் கிளியரன்ஸ் எல்லாமே பக்காவாக பண்ணுவார் கூடுதலாக இவர் வந்து கேப்டன்சி கொடுக்க மாட்டாங்கலாம் எனக்கு தெரிஞ்சு செரீனோ தான் ஏடி கே நிமான் பை க்ளோஸ்ட் ஃப்ரீ இஸ்கோ அது தெரில ப்ரோ அது வந்து சான்ஸ் இல்லைன்னுதான் சொல்கிறாங்க இஸ்கோ வந்து இப்போதைக்கு எந்த இதுவும் இல்லை நானே சொல்லியிருப்பேன் ஒரு ரெண்டு மணி போட்ட வீடியோவில் ஃப்ரெஷ் பிளேஸ் தான் நம்ம சிஎஃப்சி வந்து சைன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பல்ஜித் வந்து அவருடைய இன்ஸ்டாகிராம்ல சொல்லியிருந்தார் என்கிட்ட ஸோ அதில் ஒரு வீடியோவாக போட்டேன் அது பார்க்கலாம் நீங்கள் பாருங்கள் அதை தான் சொல்லியிருப்பேன் பக்கா ஸ்டாண்டர்ட் பிளேயர் ப்ரோ ஆமாம் ப்ரோ பக்காவான பிளேயர் தான் நம்ம எதிர்பார்த்தது கிடச்சிருச்சு தான் சொல்லணும் டிஃபென்ஸை பொறுத்தவரைக்கும் எதை தெரிஞ்சு இப்போது டிஃபென்ஸில் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம அது டிரான்ஸ்ஃபர் ஃபீ ஆமாம் ப்ரோ க்ளோஸு ஃபீனால் அப்புறமா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் நம்மட்ட மறைச்சிட்டு அப்படின்னு நினைக்கிறேன் ப்ரோ இன்னும் டூ த்ரீ டேஸில் டூ டூ த்ரீ சைனிங் வரும்னு ஷாபாலஸில் சொன்னார் வரலாம் ப்ரோ ஏன்னா நம்ம வந்து நெருங்கிட்டு இருக்கோம் சீசனுக்கு இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது கேப்பு அதனால் கண்டிப்பாக நம்ம எதிர்க்கலாம் சிஎஃப்சி டூ தௌசண்ட் செவன்டீன் ப்ளஸ் டூ தௌசண்ட் நைன்டீன் இசைக்கல் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி கண்டிப்பாக ப்ரோ அதான் சொல்லிட்டேனே சரினோ நம்மளுக்கு எந்தளவுக்கு ஒரு ரோல் பண்ணாரோ நம்ம சென்னசியில் அதே ரோலில் இப்போ இவர் எடுப்பார்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ப்ரோ அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஏஜ் இருபத்தாறு வயசு தான் ஆகுது அதே மாதிரி அவரோட ஹைட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல அட்வான்டேஜ் அவர் அவர் வீடியோஸும் பார்த்தேன் சூப்பராக தான் இருந்துச்சு இருந்தாலும் நம்ம டீம் கிட்ட எதுவுமே நடக்காது அவங்க ஒரே ஒரு பிளேயர் மட்டும் தான் வச்சுருக்காங்க நம்ம வந்து ரெண்டு பிளேயர் வச்சுருக்கோம் எலிசபையோ ஹைட்டு இவரும் ஹைட்டு கண்டிப்பாக நம்ம ஏர் பால் கிரவுண்ட் பால் எதுலேயும் கோல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம் தேர்ட்டி ஆமாம் ப்ரோ ஆமாம் ப்ரோ பிஎஃப்சி கேப்டன் இனி எஸ் எலிசாபா தான் ப்ரோ நான் எதிர்பார்த்தது வந்து ஒரு சென்ட்ரல் பேக் சொல்லிட்டு சென்டர் பேக் வாங்கினா எலிசாபே விட ஏஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா அவரை கேப்டனாக போடுவாங்க அப்படின்னு சொல்லி நான் லெவலில் சொல்லியிருப்பேன் ஆனால் இப்போ எலிசபே விட ஏஜ் கம்மியான ஒரு பிளேயரை தான் சைன் பண்ணியிருக்கோம் அதனால் எலிசபியா தான் கேப்டன் ஆ ப்ரோ எலிசபே ஏஜ் அதான் அதான் சொன்னேன் இவர் வந்து தேர்ட்டி எலிசாவே தேர்ட்டி டூ அதனால் எனக்கு தெரிஞ்சு எலிசாபே தான் போடுவாங்க ஏன்னா அவரும் நம்ம டீமில் பார்த்தீங்கன்னா அவர் மூணு சீசனாக இருக்கார் அதனால் கண்டிப்பாக அவர்தான் போடுவாங்க நெக்ஸ்ட் சைனிங் இன் தேர்ஸ்டே கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ப்ரோ நான் நினைச்சு கூட பார்க்கலாம் எல்லாம் அப்படியே விடுவாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் நீ விட்டாங்க கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கலாம் எலிசாபியா தி ஹெட்டர் கண்டிப்பா ரெண்டு பேருமே ஹெட்ல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு நான் தான் சொன்னேன் சீசன் ஃபோரில் நம்ம அதிகமாக சீஸில் கோல்ஸ் ஸ்கோர் பண்ணோம் ஏன்னா நம்மளுக்கு நல்ல ஹெட்டிங் ஒரு பேக் இருந்தாங்க மைல்சன்னு சரினும் ஸோ அதனால் செட் ஃபீஸில் நம்ம நல்லாவே கோல்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணோம் திரும்பியும் இந்த சீசன் அந்த மாதிரி நடக்கும் எதிர்பார்க்குறேன் ஏன்னா நம்ம கோச் ஏன்னா நல்ல ஒரு செட் ஃபீஸ் டேக்கர் இருக்காது ரஃபேல் கரோலாரோ அதனால் கண்டிப்பாக செட் ஃபீஸ் நம்ம கலக்குற ஆட் சீசன் கார்னர் கேக் கோல் எக்ஸ் பண்ணலாமா அதுதான் ப்ரோ செட் ஃபீஸ்னாலே ஃப்ரீ கேக் கார்னர் கேக் எல்லாமே செட் ஃபீஸ் தான் ஸோ அதுதான் சொல்கிறேன் பஃரிங்கா தனியாக வீடியோ வந்துடும் ப்ரோ இது நாளைக்கு வேறு எதாவது வீடியோ போட்டாலும் போடுவேன் இது சும்மா அனௌன்ஸ் பண்ணுறேன் சொல்கிறேன் ப்ரோ நம்ம சிபி சிபிஸ் தாண்டி லாங் ரேஞ்சு கோல் அடிக்கிறதுக்கு கஷ்டம் ஆமாம் ப்ரோ மேபி எது ரனில் நம்ம கிரோடாடுற மாதிரி ஒரு கோ பிளேயர் இருந்தால் மேபி அந்த மாதிரி அடிக்கலாம் இனிமேல் கார்னர்ஸில் கோல் கன்சீட் பண்ண மாட்டோம் கண்டிப்பாக ப்ரோ ஏன்னா பால் நம்ம கன் அதாவது சொல்கிறோம் செட்ஃபீஸ் நம்ம வந்து செட்ஃபீஸில் நம்ம கோல் அடிப்போம் ஆப்போனன்ட் வந்து கோல் அடிக்கிறதும் கஷ்டம் சூப்பர் ஸ்ட்ராட்டஜி ப்ரோ டிஃபென்ஸ் பிளேயரில் வேறு லெவல் வேறு டீமில் இருந்து வா வந்திருக்காரு ஸோ இப்போது ஏ லீக் பிளேயர் இருந்தால் ஸ்ட்ரைக்கர் வாங்கலாம் வாங்கலாம் ப்ரோ ஏ லீகில் இப்போ ஆகிஸ்னா மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கர் வாங்கலாம் இல்லை டேவிட் வில்லியன்ஸ் மாதிரி அட்டாக்கிங்ஃபீல்ட் வாங்கலாம் வாங்கலாம் வாங்க மாட்டாங்க மேபி ரைட் விங்கில் வாங்கலாம் எனி அப்டேட் ஃபாரின் இல்லை ப்ரோ ஸ்டேக்கர் அப்டேட் இல்லை முதல்ல நம்மளுக்கு ரூமர்ஸே வராது ரூமர்ஸில் வந்தேன் இந்த சைனிங் எடுத்துங்க இந்த சைனிங் ஏதாவது ரூமர் வந்துச்சா அதுதான் சொல்ல வருது நெக்ஸ்ட் சைனிங் எப்போ அக்செப் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டே பண்ணலாம் ப்ரோ தேர்ஸ்ட் இல்லைனா சண்டே அக்செப்ட் பண்ணலாம் அவரை பக்கா சரியின மாதிரி இருக்காது ஆமாம் ப்ரோ அதுதான் நான் பார்க்கும்போதே சரின மாதிரி தான் இருந்தார் ஹெட்டிங் கோல்ஸும் சரி கிளியர்ஸும் சரி நல்லாவே இருக்குது ஒரு அற்புதமான சைனிங் தான் பண்ணியிருக்காங்க நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு ஒரு பலன் கிடச்சது தான் நம்ம சொல்லணும் பற்றி ஓஇஸ்டு பிளேயர் இன் ஏசல் இப்போ சைன் பண்ண பிளேயர் தான் ப்ரோ நம்ம சைன் பண்ண பிளேயர் தான் என்ன ப்ரோ கரெக்டு ஸ்போர்ட்ஸ் லவர் ரீகன் சிங் ஆர்பி எலிசாபியா அண்டு என்எஸ் சிவி ஜிஇஎல்பி டிஃபென்ஸ் ஆமாம் ப்ரோ சூப்பரான டிஃபென்ஸு ரீகன் சிங் ஆடப்பாங்க கண்டிப்பாக ஆமாம் அவரோட ஹைட் என்ன ப்ரோ சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ப்ரோ சிக்ஸ் இன்ச்சு சென்டிமீட்டர்னு போட்டுருக்குது நம்ம ஆனால் நேரில் பார்க்கும்போது தெரிஞ்சிடும் ஆனால் நேரில் பார்க்க முடியாதுல டிவியில் பார்க்கும்போது தெரிஞ்சிடும் ஹைட்டு தான் நம்ம வந்து அவரோட ஹைட்லாம் கேட்கும் போது சம் ஹைட்டாக தான் இருக்காது இந்த சீசன் வேற லெவல் ஆமாம் ப்ரோ இந்த சீசன் உண்மையிலே வேற லெவல் நெக்ஸ்ட்டு வி அது சென்டர் ஃபார்வர்டா இதை வந்து சென்டர் ஃபார்வர்ட் தான் பண்ணுவாங்க லிவ் ஆண்டல் பற்றி சொல்லுங்கள் லிவ் ஆண்டல் அவரை பற்றி ரூமர்லாம் இல்லை ப்ரோ அது ரூமரும் இதாகிடுச்சு கட் தான் சொல்லணும் லிவ் ஆண்டல் ரூமர்லாம் கன்ஃபார்ம் ஆகுது ஸ்ரீஃபியேஸை விட ஹைட்டாக ப்ரோ ஆமா ப்ரோ லிட்டலு கொஞ்சம் ஹைட்டு தான் நெக்ஸ்ட்டு ரைட் விங் இருக்கலாம் ப்ரோ ஆனால் அட்டாக்ல அடுத்த நியூஸ் வரும் அடுத்த நியூஸ் வந்து அட்டாக்கிங் தான் அது ரைட் விங்காக இருக்கலாம் இல்லை சென்டர் ஃபோரோர்டாக இருக்கலாம் நம்மளால அது கண்டிப்பாக சொல்ல முடியாது ஏன்னா ரூமர்ஸும் நமக்கு வந்து சஃபிஷியண்ட்டாக தான் இருக்குது அதுவும் கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க அது தெரிஞ்ச விஷயந்தான் பார்ப்போம் டாக் அபவுட் சிஎஃப்சி கோச் நம்ம கோச்சு ஒரு அட்டக்கிங் ஸ்டைல் ஆஃப் பிளே அதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பண்ணுவார் காண்டினென்டல் ஸ்டைல் ஆஃப் ப்ளே யூஸ் பண்ணுவார் பிளேஸ் இன்டர்ஜேஞ்சிங் பண்ணுவார் ஸோ இதுதான் நம்ம கோச்சுக்கும் மற்ற டீம்ஸ் கோச்சுக்கும் டிஃப்ரென்ஸு நம்ம ஐஎஸ்எல் அந்த அளவுக்கு இன்டர்ஜேஞ்சி பார்த்துருக்க மாட்டோம் எப்பயாவது தான் பார்த்துக்கணும் தவிர ஒரு ஒரு மேட்சும் பார்க்க மாட்டோம் ஃபேவரெட்டு வந்து நம்ம அதை பார்க்கலாம் ஐபிஎல் பார்த்திங்களா பார்த்தோம் ப்ரோ இப்பெல்லாம் சொல்லணும் வந்த தான் நம்ம பண்ணுவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது அது சில டீம்ஸ் வந்து ரூம் இருந்த பிளேயரே அடுத்த நாள் சைனித்து இருக்கோம் நம்ம நம்ம சென்னை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கிளப்ப விட நம்ம வந்து அதை லீக் பண்ண மாட்டோம் அங்கே இருக்காங்க தி பெஸ்ட் ஐஎஸ்எல் கோச் ஷாபாலா ஸ்லோ கண்டிப்பா ப்ரோ ஐ திங்க் யுவர் இன்டர்நெட் இஸ் தான் ப்ரோ வந்திருக்கேன் நான் சரி ப்ரோ நாளைக்கு நான் வீடியோலேயே டீட்டெயில்டாக சொல்லிடுறேன் நாளைக்கு நான் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லிட்டேன் இருபது நிமிஷம் லைவில வந்தாச்சு ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் லைவ் அவ்வளோதான் க்ளியராக இருந்தேன் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க அப்புறம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சைன் புது சைனிங் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி ஸோ நாளைக்கு டீட்டெயில்டாக இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுகிறேன் இவர் வந்து எந்த மாதிரி இடத்துலலாம் ஆடிருக்காரு எந்தெந்த பிளேயர்ஸ் கூட அந்த மாதிரிலாம் நான் வந்து சொல்கிறேன் இவரோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா நான் நாளைக்கு நாளைக்கு வீடியோ சொல்கிறேன் பொசிஷன் சென்டர் பேக் ப்ரோ ஸோ லைவ் முடிச்சிக்கிறேன் பாய் பாய்